ப்ளூ சட்டை மார்னிங் ஆன்டி இந்தியன் திரைப்படத்திற்கு வந்த சிக்கல்களை பற்றி எடுத்துரைக்கிறது இச்செய்தி தொகுப்பு. யார் இந்த ப்ளூ சட்டை மாறன்? தமிழ் சினிமாவில் பல படங்களை விமர்சனம் செய்ததன் மூலம் பிரபலமானவர்தான் இந்த ப்ளூ சட்டை மாறன். யூடியூப் தளத்தில் இவர் செய்த சேட்டைகளுக்கு அளவே இல்லை என கூறலாம். இப்படிப்பட்ட ப்ளூ சட்டை மாறன் இயக்குனரான கதை. இவரது விமர்சனங்களை எல்லாம் ரசித்த ரசிகரில் ஒருவர் செய்த சேட்டையே இதற்கான காரணம் என கூறலாம். எல்லா இயக்குனரையும் குறை கூறும் நீங்கள் ஏதேனும் ஒரு படத்தை இயக்கி உள்ளீரா என கேள்வி எழுப்ப, அதன் விளைவாகவே உருவானது ஆன்டி இந்தியன் திரைப்படம் எனலாம். ஆன்டி இந்தியன் திரைப்படம், இதனால் ப்ளூ சட்டை மாறன் ஆன்டி இந்தியன் என்னும் திரைப்படத்தை இயக்க ஆரம்பித்தார். இப்படத்தை இயக்கி முழு திரைப்படமும் முடிவுக்கு வந்தபின் படத்தில் உள்ள சில காரணங்களால் சென்சார் வரை சென்று தடை விதிக்கப்பட்டது ஆன்டி இந்தியன் திரைப்படம். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. இதில் மூன்று மதங்களையும் மற்றும் அரசியலையும் பற்றி உருவான கதை என்று தெரிய வந்தது. அதனால் ரசிகர்கள் தமிழ் சினிமா அரைத்த மாவை போல் அரைத்த கதை என்பீர்களே, நீங்களே மறுபடியும் அரசியல் மற்றும் மதத்தை பற்றி அரைத்துள்ளீரே என கேள்வி எழுப்பினர். ஆன்டி இந்தியன் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு பெங்களூரில் உள்ள பிரபல இயக்குனர் நாகா பரணா தலைமையில் 10 பேர் கொண்ட குழு இப்படத்தை பார்த்து படம் நன்றாக இருக்கிறது என படக்குழுவினரை பாராட்டினர். ஆனால் படத்தில் உள்ள சில காட்சிகளையும் வசனங்களையும் படத்திலிருந்து நீக்க வேண்டும் என கூறினர். ஆனால் அதற்கு ப்ளூ சட்டை மாறனோ அப்படி நீக்கினால் படத்தின் முழு கதையே மாறிவிடும் என கூறினார். இதனால் ரீரிவைசிங் கமிட்டி அல்லது கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யலாம் என படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதனை பார்த்த ரசிகர்களோ, எத்தனை இயக்குனர்களுக்கு ஆப்பு வைத்திருப்பாய் நீ, இப்பொழுது உன் படத்திற்கே பெரிய ஆப்பா என விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றன. இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ட்ரெண்ட் டு தமிழாவுடன்.